அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நாம் இன்றைக்கி குரூப் 4 தேர்வுக்காக 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட 50 வினாக்களை பார்க்க போகிறோம். இது குரூப் 4 தேர்வுக்கு மட்டும் இல்லை, 9ஆம் வகுப்பு புத்தகத்தை தமிழ் புத்தகத்தை படித்த அப்புறம் இந்த தேர்வு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் அதில் என்ன படிச்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறீங்கன்னு இந்த மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வினா வந்து ரொம்ப தரமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் இந்த வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் முதல்ல 50 கொஷின்ஸுக்கு வந்து நாங்கள் கொஷின்ஸ் படிச்சுட்டு போகிறோம். அந்த கொஷின்ஸ் பாருங்கள், உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்கு ஒன்றுக்கும் ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 50 கேள்விகளுக்கும் விடைகள் வந்து கொடுப்போம். இதுக்கு வீடியோ பிற்பகுதியில் வரும். அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எத்தனை மார்க் வருதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேர்வுக்கு போகலாம். முதல்ல செய்யில் 15 வினாக்கள். செய்யில் முதல் கேள்வி, பாலை பாடிய பெருங்கடுங்கோ இவர் எந்த மரபைச் சேர்ந்த மன்னர்? ஆப்ஷன் ஏ சேர மரபு, ஆப்ஷன் பி சோழ மரபு, ஆப்ஷன் சி பாண்டிய மரபு, ஆப்ஷன் டி பல்லவ மரபு. ரெண்டாவது வினா, குறுந்தொகை டேஷ் இலக்கிய நூலாகும். புற இலக்கியம், அக இலக்கியம், பொதுவியல் இலக்கியம், அனைத்தும் தவறு. ஆப்ஷன் டியில். மூன்றாவது வினா, கீழ்கண்டவர்கள் யார் தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர்கள்? ஆப்ஷன் ஏ கன்ஃபூசியஸ், ஆப்ஷன் பி தாவோ தேசிங், ஆப்ஷன் சி லாவோட்ஸு, ஆப்ஷன் டி யுவான் சுவாங். 45 வினா, விண்ணின்றி வழியும் ஒளிமுதை தேடி போகிறது, ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி என்ற இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ரவி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ வானம், ஆப்ஷன் பி பாக்கு, ஆப்ஷன் சி வர்ணன், ஆப்ஷன் டி கதிரவன். 5வது வினா, தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்று இசையால் திசை போயது உண்டே, இச்செய்யுளில் திருத்தக்க தேவர் போற்றும் நாடு எது? ஆப்ஷன் ஏ சேர நாடு, ஆப்ஷன் பி போய நாடு, ஆப்ஷன் சி ஏமாங்கத நாடு, ஆப்ஷன் டி பாண்டிய நாடு. 6வது வினா, முத்தொள்ளாயிரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ மாங்குடி மருதனார், ஆப்ஷன் பி ந பிச்சமூர்த்தி, ஆப்ஷன் சி பெருங்கடுங்கோ, ஆப்ஷன் டி மேற்கண்ட மூன்றும் தவறு. 7வது வினா, புலவர் குழந்தை எழுதிய நூல் எது? ஆப்ஷன் ஏ இராவண காவியம், ஆப்ஷன் பி யாப்பதிகாரம், ஆப்ஷன் டி தொடையதிகாரம், ஆப்ஷன் டி மேற்கண்ட மூன்றும். 8வது வினா, கதிரொளி தீபம் கலசம் உண்டே உடனேந்தி சதிரள மங்கையர் தாம் வந்ததிர் கொள்ள இப்பாடலில் இடம்பெற்றுள்ள சதிர் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ விளக்கு, ஆப்ஷன் பி மாலை, ஆப்ஷன் சி நடனம், ஆப்ஷன் டி பக்தி உடைய. 9வது வினா, பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பாண்டியன் பரிசு, ஆப்ஷன் பி இருண்ட வீடு, ஆப்ஷன் சி பிசுராந்தையா, ஆப்ஷன் டி அழகின் சிரிப்பு. 10வது வினா, பூவாது காய்க்கும் மரமுல நன்கு அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா என்ற இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மூவாது என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ முன்னேறி இருத்தல், ஆப்ஷன் பி கெடாது இருத்தல், ஆப்ஷன் சி முதுமையடையாமல், ஆப்ஷன் டி இரவாமல் இருத்தல். 11வது வினா, வைரமுத்து எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ கருவாச்சி காவியம், ஆப்ஷன் பி மூன்றாம் உலகப்போர், ஆப்ஷன் சி கள்ளிக்காட்டு இதிகாசம், ஆப்ஷன் டி தண்ணீர் தேசம். 12வது வினா, தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்கும் தொல்காப்பியத்தின் அதிகாரம் எது? ஆப்ஷன் ஏ எழுத்ததிகாரம், ஆப்ஷன் பி சொல்லதிகாரம், ஆப்ஷன் சி பொருளதிகாரம், ஆப்ஷன் டி மேற்கண்ட மூன்றும். 13வது வினா, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் என்ற இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் சி மணிமேகலை, ஆப்ஷன் டி குண்டலகேசி. 14வது வினா, நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே,
என்ற இப்பாடலில் இடம்பெற்றுள்ள யாக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ உலகம், ஆப்ஷன் பி உடம்பு, ஆப்ஷன் சி புள்ளிய நிலம், ஆப்ஷன் டி குறைவில்லாத நீர். 15வது வினா. தமிழில் இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை எது? ஆப்ஷன் ஏ அடிவெண்பா, ஆப்ஷன் பி குரல் வெண்பா, ஆப்ஷன் சி வஞ்சிப்பா, ஆப்ஷன் டி கன்னி. அடுத்து உரைநடை, இதில் 15 வினாக்கள் வரும். 16வது வினா. தென் திராவிட மொழிகளில் இடம்பெறாத மொழி எது? ஆப்ஷன் ஏ கன்னடம், ஆப்ஷன் பி தெலுங்கு, ஆப்ஷன் சி மலையாளம், ஆப்ஷன் டி குடகு. 17வது வினா. நீ என்ற தமிழ் சொல்லுக்கு கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ நின் மலையாளம், ஆப்ஷன் பி நீவு தெலுங்கு, ஆப்ஷன் சி நீன் கன்னடம், ஆப்ஷன் டி ஈ துளு. 18வது வினா. உலக சுற்றுச்சூழல் நாள் எது? ஆப்ஷன் ஏ June 5, ஆப்ஷன் பி June 6, ஆப்ஷன் சி June 7, ஆப்ஷன் டி June 8. 19வது வினா. டேஸ் எனும் மாடு தழுவல் நிகழ்வை கன்னியம்மன் பள்ளு பதிவு செய்துள்ளது. ஆப்ஷன் ஏ எருது கட்டி, ஆப்ஷன் பி ஏறு தழுவுதல், ஆப்ஷன் சி ஏறு பொறுத்தார், ஆப்ஷன் டி ஏறு கொள்ளுதல். 20வது வினா. ஒளிப்படி இயந்திரத்தை கண்டறிந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சிஸ்டர் கார்ல்சன், ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் பெயின், ஆப்ஷன் சி ஜியோவானி காசினி, ஆப்ஷன் டி ஜான் ஷெப்பர்ட் பாரன். 21வது வினா. தானியங்கி பண இயந்திரத்தை யார் தலைமையிலான குழு கண்டறிந்தது? ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் பெயின், ஆப்ஷன் பி ஜியோவானி காசினி, ஆப்ஷன் சி ஜான் ஷெப்பர்ட் பாரன், ஆப்ஷன் டி ஹாங் மாக்னெஸ்கி. 22வது வினா. தமிழ்நாடு சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? ஆப்ஷன் ஏ பண்டித ராமாபாய், ஆப்ஷன் பி மூவலூர் ராமாமிர்தம், ஆப்ஷன் சி டாக்டர் முத்துலட்சுமி, ஆப்ஷன் டி மணியம்மை. 23வது வினா. நமது இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ சோபியா ஸ்கட்டர், ஆப்ஷன் பி சாவித்ரி பாய் பூலே, ஆப்ஷன் சி சரோஜினி நாயுடு, ஆப்ஷன் டி சஹானா பர்வீன். 24வது வினா. திரிபுவன வீரேஸ்வரம் கோயிலை கட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஜராஜ சோழன், ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி ராஜேந்திர சோழன், ஆப்ஷன் சி இரண்டாம் ராஜராஜன், ஆப்ஷன் டி மூன்றாம் குலோத்துங்க சோழன். 25வது வினா. கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவில் யார் காலத்தைய சிற்பங்கள் உள்ளன கோவிலில்? ஆப்ஷன் ஏ சேரன் கால சிற்பங்கள், ஆப்ஷன் பி விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள், ஆப்ஷன் சி நாயக்கர் கால சிற்பங்கள், ஆப்ஷன் டி சோழர் கால சிற்பங்கள். 26வது வினா. மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ லார்ட் ஜான் ரசல், ஆப்ஷன் பி எட்வர்ட் ஸ்மித் ஸ்டான்லி, ஆப்ஷன் சி வின்ஸ்டன் சர்ச்சில், ஆப்ஷன் டி கிளமண்ட் அட்லி. 27வது வினா. 1944 தூக்கிலிடப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த 18 வயதான இளைஞர் யார்? ஆப்ஷன் ஏ ராமு, ஆப்ஷன் பி சந்திரசேகர், ஆப்ஷன் சி கிருஷ்ணமூர்த்தி, ஆப்ஷன் சி ராஜாமணி. 28வது வினா. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஜாஜி, ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி தந்தை பெரியார், ஆப்ஷன் டி கலைஞர் கருணாநிதி. 29வது வினா. சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் எந்த ஆண்டு தோற்றுவித்தார்? ஆப்ஷன் ஏ 1924, ஆப்ஷன் பி 1925, ஆப்ஷன் சி 1926, ஆப்ஷன் டி 1928. 30வது வினா. தவறான இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ முதல் உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர், ஆப்ஷன் பி இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு சென்னை, ஆப்ஷன் சி மூன்றாம் உலகத்தமிழ் மாநாடு பாரிஸ், ஆப்ஷன் டி 4ஆம் உலகத்தமிழ் மாநாடு மதுரை. துணைப்படம். 31வது வினா.
சுசமித்திரம் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ வாடாமல்லி, ஆப்ஷன் பி பாலைப்புறா, ஆப்ஷன் சி மண் சுவை, ஆப்ஷன் டி வேரில் பழுத்த பழா. 32வது வினா, டேஸ் என்னும் இடத்தில் சந்தை 18 ஏக்கர் பரப்பளவில் 8000 கடைகளுடன் 125 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. ஆப்ஷன் ஏ தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டப்பட்டி, ஆப்ஷன் பி நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சி, ஆப்ஷன் சி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, ஆப்ஷன் டி ஈரோடு மாவட்டம் அந்தியூர். 33வது வினா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் யார் ஆப்ஷன் ஏ 1970 அன்பளிப்புங்கிற புதினத்துக்கு கு அழகிரிசாமி, ஆப்ஷன் பி 2008 மின்சாரப்பூங்கிறதுக்கு மேலாண்மை பொன்னிச்சாமி, ஆப்ஷன் சி 1979 சக்தி வைத்தியங்கிற சிறுகதைக்கு தி ஜானகிராமன், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைவரும். 34வது வினா, உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா நூலகம், ஆப்ஷன் பி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், ஆப்ஷன் சி சென்னை கன்னிமாரா நூலகம், ஆப்ஷன் டி இலங்கை யாழ்ப்பாண நூலகம். 35வது வினா, 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? ஆப்ஷன் ஏ மயில்சாமி அண்ணாதுரை, ஆப்ஷன் பி அருணன் சுப்பையா, ஆப்ஷன் சி வளர்மதி, ஆப்ஷன் டி சிவன். அடுத்த இலக்கணம். 36வது வினா, எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற இத்திருக்கர்களில் பயின்று வரும் அணி எது? ஆப்ஷன் ஏ வஞ்ச புகழ்ச்சி அணி, ஆப்ஷன் டி சொல் பொருள் நிலையணி, ஆப்ஷன் சி சொல் பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் டி உருவக அணி. 37வது வினா, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சு, இதை மன்னிச்சிங்க, டைப் பண்ணும்போது வந்துச்சு. துப்பாய தூவும் மழை திருக்குறளின் அணி என்ன? ஆப்ஷன் ஏ சொல் பின்வரும் நிலையணி, ஆப்ஷன் பி சொல் பொருள் நிலையணி, ஆப்ஷன் சி சொல் பொருள் பின்வரும் நிலையணி, ஆப்ஷன் டி உருவக அணி. 38வது வினா, நிறை நேர் நிறை என்ற அசைக்கு வரும் வாய்ப்பாடு எது? ஆப்ஷன் ஏ தேமாங்கனி, ஆப்ஷன் பி புலிமாங்கனி, ஆப்ஷன் சி கருவிலங்கனி, ஆப்ஷன் டி கூவிலங்கனி. 39வது வினா, வானகரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இத்திருக்குறளில் அமைந்துள்ள தொடை எது? ஆப்ஷன் ஏ மோனைத்தொடை, ஆப்ஷன் பி எதிகைத்தொடை, ஆப்ஷன் சி ஏபைத்தொடை, ஆப்ஷன் டி முரண் தொடை. 40வது வினா, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்ற சொற்றொடரில் வரும் ஆகுபெயரின் வகை என்ன? ஆப்ஷன் ஏ கருவியாகுபெயர், ஆப்ஷன் பி காரியவாகுபெயர், ஆப்ஷன் சி கருத்தாவாகுபெயர், ஆப்ஷன் டி சினையாகுபெயர். 41வது வினா, நுழைவு கூட்டல் தேர்வு சமம் நுழைவு தேர்வு இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி என்ன? ஆப்ஷன் ஏ இயல்பு புணர்ச்சி, ஆப்ஷன் பி விகார புணர்ச்சி, ஆப்ஷன் சி உயிரீற்று புணர்ச்சி, ஆப்ஷன் டி குட்டியலுகர புணர்ச்சி. 42வது வினா, மணி கூட்டல் அழகு சமம் மணி அழகு இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி என்ன? ஆப்ஷன் ஏ இயல்பு புணர்ச்சி, ஆப்ஷன் பி விகார புணர்ச்சி, ஆப்ஷன் சி உடம்படு மெய்ப்புணர்ச்சி, ஆப்ஷன் டி குற்றியலுகர புணர்ச்சி. 43வது வினா, ஒம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் போன்ற இடைச்சொற்களின் வகை என்ன? ஆப்ஷன் ஏ தத்தம் பொருளை உணர்த்தும் இடைச்சொற்கள், ஆப்ஷன் பி சொல்லுறுப்புகள், ஆப்ஷன் சி கால இடைநிலைகள் இடைச்சொற்கள், ஆப்ஷன் டி இணைப்பு சொற்கள். 44வது வினா, கீழ்கண்ட சொற்கள் சொல்லுறுப்புகளில் வராத சொல் எது? ஆப்ஷன் ஏ மூலம், ஆப்ஷன் பி கொண்டு, ஆப்ஷன் சி இருந்து, ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். 45வது வினா, வல்லினம் மிகா சுற்றொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ கிளி பேசும், ஆப்ஷன் பி புலித்தோல், ஆப்ஷன் சி மல்லிகைப்பூ, ஆப்ஷன் டி நிலாச்சோறு. 46வது வினா, வல்லினம் மிகும் சொற்றொடரை கண்டறிய. என்னோடு சேர் தமிழ் ஏ ஆப்ஷன் ஏ என்னோடு சேர், ஆப்ஷன் பி தமிழ் படி, ஆப்ஷன் சி தீ பிடித்தது, ஆப்ஷன் டி அன்று சொன்னார்.
47வது வினா, ஆசைப்பட்டேன் என்ற சொல்லின் வினை வகையை கூறு. ஆப்ஷன் ஏ தனி வகை, ஆப்ஷன் பி கூட்டு வினை, ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி முதல் வினை, ஆப்ஷன் டி துணைவினை. 48வது வினா, இது நாற்காலி இத்தொடர் வகையை கூறு. ஆப்ஷன் ஏ கட்டளை தொடர், ஆப்ஷன் பி பெயர் பயனலை தொடர், ஆப்ஷன் சி செய்தித்தொடர், ஆப்ஷன் டி உடன்பாட்டு வினைத்தொடர். 49வது வினா, நீக்கியது இச்சொல்லில் இடம்பெற்றுள்ள தூ என்ற விகுதியின் வகை என்ன? இது உடனடியே பார்த்தா தெரியாது, இந்த தூங்குறது வந்து தனியாக நேரத்தில் இருக்குது. நீக்கியது இச்சொல்லில் இடம்பெற்றுள்ள தூ என்ற விகுதியின் வகை என்ன? அந்த சொல்லில் இருக்கக்கூடிய தூங்குற விகுதியோட வகை என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆண்பால் வினைமுற்று விகுதி, ஆப்ஷன் பி பெண்பால் வினைமுற்று விகுதி, ஆப்ஷன் சி ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி, ஆப்ஷன் டி தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. 50வது, பரிக்காதிர் என்ற சொல்லின் சொல்லில் ஆ என்ற இடைநிலையின் வகை என்ன? ஆப்ஷன் ஏ இறந்த கால இடைநிலை, ஆப்ஷன் பி எதிர்கால இடைநிலை, ஆப்ஷன் சி நிகழ்கால இடைநிலை, ஆப்ஷன் டி எதிர்மறை இடைநிலை. நம்ம இப்போ இந்த 50 வினாக்களுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம், விடைகள் பார்க்க போகிறோம். நீங்கள் குறிச்சிக்கிட்டே வாங்க. செயல் 1ல் 1வது முதல் வினா, பாளையப்பாடைய பெருங்கடுங்கோ இவர் எந்த மரபைச் சேர்ந்த மன்னர்? ஆப்ஷன் ஏ சேர மரபு. ஆப்ஷன் 2வது வினா, குறுந்தொகை டேஸ் இலக்கிய நூலாகும். ஆப்ஷன் பி அக இலக்கிய நூல். 3வது வினா, கீழ்கண்டவர்கள் யார் தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர்கள்? லாவோட்ஸ். 40வது வினா, விண்ணின்றி வழியும் ஒளிய முதை தேடி போகிறது ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி என்ற இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ரவி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் டி கதிரவன். 5வது வினா, தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்ற இசையால் திசை போயது உண்டே, இச்செய்யுளில் திருத்தக்க தேவர் போற்றும் நாடு எது? ஆப்ஷன் சி ஏமாங்கத நாடு. 6வது வினா, 3900 என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி மேற்கண்ட மூன்றும் தவறு, ஏன்னா 3900க்கு எழுதிய ஆசிரியர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கு வந்து ஆசிரியரே கிடையாது இந்த நூலுக்கு. 7வது வினா, புலவர் குழந்தை எழுதிய நூல் எது? மேற்கண்ட மூன்றும், ராவணகவியம், யாப்பதிகாரம், தொடையதிகாரம், இந்த மூணுமே அவர் எழுதின நூல் தான். 8வது வினா, கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரலமங்கியர் தாம் வந்ததிர் கொல, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள சதிர் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் சி நடனம். 9வது வினா, பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி பிசுராந்தையார். 10வது வினா, பூவாது காய்க்கும் மரம் உல நன்கு அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா என்ற இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மூவாது என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் சி முதுமை அடையாமல். 11வது வினா, வைரமுத்து எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி கள்ளிக்காட்டு இதிகாசம். 12வது வினா, தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்கும் தொல்காப்பியத்தின் அதிகாரம் என்ன? ஆப்ஷன் சி பொருளதிகாரம். 13வது வினா, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் என்ற இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் சி மணிமேகலை. 14வது வினா, நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற இப்பாடலில் இடம்பெற்றுள்ள யாக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் பி உடம்பு. 15வது வினா, தமிழில் இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை எது? ஆப்ஷன் டி கன்னி. உரைநடை. 16வது வினா, தென் திராவிட மொழிகளில் இடம்பெறாத மொழி எது? ஆப்ஷன் பி தெலுங்கு. 10வது மொழிகளெலாம் தெலுங்கு வராது, இது வட திராவிட மொழிகள்லாம் தெலுங்கு வரும், இது நல்லா கவனித்து படிக்கணும். அதனால் இந்த வினா கொடுத்துருக்கு. 17வது வினா, நீ என்ற தமிழ் சொல்லுக்கு கீழ்கண்ட ஒற்று தவறான இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ நின் மலையாளம், இதுதான் மலையாளத்தில் வந்து நீங்கிறதுக்கு வேறு மாதிரி இருக்கும், நின்ங்கிறது தவறானது.
பதினெட்டாவது வினா, உலக சுற்றுச்சூழல் நாள் எது? ஆப்ஷன் ஏ ஜூன் 5. 19வது வினா, டேஸ் என்னும் மாடு தழுவுவது நிகழ்வை கன்னியம்மன் பள்ளு பதிவு செய்துள்ளது? ஆப்ஷன் ஏ எருதுகட்டி என்ற மாடு தழுவுதல். 20வது வினா, ஒளிப்படி இயந்திரத்தை கண்டறிந்தவர் யார்? அதாவது ஜெராக்ஸ் மெஷின். ஆப்ஷன் ஏ செஸ்டர் கார்சன். 21வது வினா, தானியங்கி பண இயந்திரத்தை யார் தலைமையிலான குழு கண்டறிந்தது? ஏடிஎம் மெஷின். ஆப்ஷன் சி ஜான் ஷெப்பர்ட் பாரன். 22வது வினா, தமிழக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? ஆப்ஷன் சி டாக்டர் முத்துலட்சுமி. 23வது வினா, நமது இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி சாவித்ரி பாய் பூலே. 24வது வினா, திரிபுவன வீரேசுவரம் கோவிலை கட்டியவர் யார்? ஆப்ஷன் டி மூன்றாம் குலோத்துங்க சோழன். 25வது வினா, கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவில் யார் காலத்தைய சிற்பங்கள் உள்ளன? ஆப்ஷன் சி நாயக்கர் கால சிற்பங்கள். 26வது வினா, மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி வின்ஸ்டன் சர்ச்சில். 27வது வினா, 1944 ஆண்டு தூக்கிலிடப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த 18 வயதான இளைஞர் யார்? ஆப்ஷன் ஏ ராமு. 28வது வினா, தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி தந்தை பெரியார். 29வது வினா, சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் எந்த ஆண்டு தோற்றுவித்தார்? ஆப்ஷன் பி 1925 ஆண்டு. 30வது வினா, தவறான இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் டி நான்காம் உலக தமிழ் மாநாடு மதுரை. நான்காம் உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடக்கல, அப்போ அதுதான் தவிர மீதி மூன்றும் சரியாக இருக்கு, பார்த்துக்குங்க. துணைப்பாடம் 31வது வினா, சு சமுத்திரம் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி வேரில் பழுத்த பலா. நீ ஒவ்வொரு பத்தாம் வகுப்பு துணைப்பாடத்தில் இருக்கிற முக்காவாசி கதையில் வந்து சாகித்ய விருது அகாடமி விருது பெற்ற அவங்க எழுத்தாளர்களோட கதைகள் இல்லை அந்த கதைகளே தான் இடம்பெற்றிருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அதெல்லாம் பார்த்துங்க. ஏன்னா சாகித்ய அகாடமி விருது யார் கொடுத்துருக்காங்க, அவங்க எழுதுனதில் யாராருக்கு அந்த எந்த நூல் வாங்கியிருக்கு அப்படிங்கிற தகவலாம் ரொம்ப முக்கியம், அதை நல்லா பார்த்துங்க. ஸோ அது சம்மந்தமான கொஷின்ஸும் இதில் நிறையா இடம்பெற்றிருக்கு, அதை விடக்கூடாது அப்படிங்கிற பேரில். 32வது தினம், டேஸ் என்னும் இடத்தில் சந்தை 18 ஏக்கர் பரப்பளவில் 8000 கடைகளுடன் 125 ஆண்டுகளாக நடந்து வருகிறது? ஆப்ஷன் சி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி. 33வது வினா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர் யார்? மேற்கண்ட அனைவரும். ஸோ ஏபிசி மூணு ஆப்ஷன் இருக்கிறீங்களும் சரி, நல்லா பார்த்துக்குங்க. 34வது வினா, உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? ஆப்ஷன் சி சென்னை கன்னிமாரா நூலகம். 35வது வினா, 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? ஆப்ஷன் சி வளர்மதி. இலக்கணம் 36வது வினா, எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கும் பொய்யா விளக்கு என்ற இத்திருக்குறளில் பயின்றோரும் அணி எது? ஆப்ஷன் சி சொல்பொருள் பின்வரும் நிலையணி. வந்த சொல்லை வந்து தந்த பொருளை தருமாயின் அது சொல்பொருள் பின்வரும் நிலையணி. 37வது வினா, துப்பார்க்கு துப்பாய துப்பாய்க்கு துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை திருக்குறளின் அணி என்ன? இது வந்து சொல் பின்வரு நிலையணி. நல்லா பாருங்கள், சொல் பொருள் பின்வரு நிலையணி வேறு, சொல் பின்வரு நிலையணி வேறு. இது சொல் மட்டும்தான் திரும்ப திரும்ப வரும், அது வந்து சொல்லு வந்து பொருளும் கொடுக்கும். ஸோ 36 நல்லா வித்தியாசப்படுத்தி படிங்க இந்த கொஷின்ஸில் இருக்கிறத வச்சுட்டு. 38வது வினா, நிறை நேர் நிறை என்ற அசைக்கு வரும் வாய்ப்பாடு எது? ஆப்ஷன் பி புளி மாங்கனி. இது நிறையா இருக்குது, நேர் நிறை நிறை நேர்னு அந்த எல்லா டேபிளும் நீட்டாக புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இதில் வினாக்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 39வது வினா, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இதில் அமைந்துள்ள தொடை எது? ஆப்ஷன் சி ஏபு தொடை. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சும் கெஞ்சும் அப்படின்னு ரெண்டும் கரெக்டாக முடியுது, ஏபு முடியுது, அந்த மாதிரி முடிஞ்சால் அது வந்து ஏப தொடை. எதுலேயும் மோனைத்தொடை இருக்குது, எதுக்கு தொடை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க. 40வது வினா, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்ற சொற்றொடரில் வரும் ஆகுபெயரின் வகை என்ன? இங்கே அகுபெயர்னு இருக்குது, சரி ஓ தவறாக போயிடுச்சு, இது வந்து ஆகுபெயர். ஆப்ஷன் பி காரியவாகுபெயர்.
அப்போ தெரியும். நுழைவு கூட்டல் தேர்வு சமம் நுழைவு தேர்வு, இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி என்ன? ஆப்ஷன் பி விகார புணர்ச்சி. இங்கே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், விகார புணர்ச்சின்றது, சாரி. 42வது வினா, மணி கூட்டல் அழகு சமம் மணி அழகு, இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி என்ன? ஆப்ஷன் சி உடம்படும் மெய்ப்புணர்ச்சி. 43வது வினா, ஒம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் போன்ற இடைச்சொற்களின் வகை என்ன? ஆப்ஷன் ஏ தத்தம் பொருளை உணர்த்தும் இடைச்சொற்கள். 44வது வினா, கீழ்கண்ட சொற்கள் சொல்லுறுப்புகளில் வராத சொல் எது? இதில் எது சொல்லுறுப்புகளில் வராது? இது வந்து மேற்கண்ட அனைத்தும். ஸோ அந்த ஏபிசி மூணு ஆப்ஷனையும் நல்லா பார்த்துங்க. மூலம் கொண்டு இருந்து அந்த மூணுமே சொல்லுறுப்புகளில் வரும். ஆப்ஷன் 45, வல்லினம் மிகா சொற்றொடரை கண்டறி. ஸோ இதை நாளும் பார்த்துங்க, பிசிடி இது மூணுலேயுமே வல்லினம் சரியாக இருக்குது. ஏழை மட்டும்தான் கிளி பேசும்னு வரும். இது வந்து பார்த்தோம்னா எழுவாய், எழுவாய்க்கு அப்புறம் வந்து வல்லினம் வராது அப்படிங்கிறாங்க. வல்லினம் ஒற்று வராது அப்படிங்கிறாங்க. அந்த ரூல் படி கிளிக்கு அப்புறம் வல்லினம் வராது, வல்லினம் ஒற்று வராது. 46வது வினா, வல்லினம் மிகா சொற்றொடரை கண்டறிக, இதில் எது வல்லினம் மிகாமல் இருக்கும்? இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன் ஏபிசி மூணுமே வல்லினம் மிகாமல் தான் வரும். ஆனால் ஆப்ஷன் டி வந்து தீ பிடித்தது, இது வந்து தீக்கு அப்புறம் இப்பு கண்டிப்பாக வரும். 47வது வினா, ஆசைப்பட்டு என்ற சொல்லின் வினை வகையை கூறு. ஆப்ஷன் பி கூட்டு வினை. 48, இது நாற்காலி இத்தொடர் வகையை கூறு. இது வந்து ஆப்ஷன் பி பெயர் பயனலை தொடர். 49வது வினா, நீந்தியது இச்சொல்லில் இடம்பெற்றுள்ள தூ என்ற விகுதியின் வகை என்ன? ஆப்ஷன் சி ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. ஏன்னா நீந்தியதுன்னு ஏதோ ஆடு மாடை பற்றி தான் சொல்லுவோம், அதனால் யாரோ ஒருத்தரை பற்றி தான் சொல்லுவோம், அதனால் அது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. 50வது, பறிக்காதீர் என்ற சொல்லின் ஆ என்ற இடைநிலையின் வகை என்ன? ஆப்ஷன் டி எதிர்மறை இடைநிலை. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா மாடல் டெஸ்ட்டும் உங்களுக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி எல்லா மாடல் டெஸ்ட்டும், இது எல்லாமே நீங்கள் இருக்கிற கொஷின்ஸ்லாம் ரொம்ப தரமாக தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இதில் நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். எஸ்பெஷலி இப்போ 9வது மாதம் நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கொசரம் இந்த தமிழில், ஏன்னா தமிழில் தான் இருக்கிறதுலே அதிகமான மதிப்பெண் வருது, 100 மதிப்பெண் வருது. ஸோ அதனால் அதில் அதிகமான மதிப்பெண் பெற வேண்டுங்கிற நல்ல எண்ணத்தில் இந்த கொஷின்ஸ்லாம் நாங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கிறோம். இது ரொம்ப கொஷின்ஸ் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப தரமான வகையில் தான் ரெடி பண்ணி போட்டுக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி சப்போர்ட் பண்ணுறேன்னா, இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க, படித்தவங்களுக்கு, அவங்க பார்க்கட்டும். ஜஸ்ட் அவங்களும் ஒரு எக்ஸாம்ஸ் இதில் இப்படிலாம் கொஷின்ஸ் எடுக்கலாமான்னு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. அப்புறம் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய மார்க்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்குறீங்க, உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.